மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் கிளாஸ் வி ஸ்டடிட் அபவுட் கோடிங் சிஸ்டம். ஓகே, ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கோடிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நாம் லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன கோடிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா, பைனரி, கோடா, டெசிமல், பிசிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது பைனரி, கோடா, டெசிமல். நெக்ஸ்ட் இடிசி, டிஐசி, எக்ஸ்டெண்டட் பைனரி கோடா டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். நெக்ஸ்ட் ISCII, இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ இந்த த்ரீ கோடிங் சிஸ்டமும் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்கி அண்ட் யூனிகோட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் நமக்கு இன்னும் டூ கோடிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆஸ்கி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன் அது. திஸ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் என்கோடிங் சிஸ்டம் ரெகக்னைஸ்ட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் திஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த என்கோடிங் சிஸ்டம் அப்படின்றது யார் ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய என்கோடிங் சிஸ்டம் எது அப்படின்னா, ஆஸ்கி. ரிமெம்பர், திஸ் என்கோடிங் சிஸ்டம் கேன் ஹேண்டில் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் ஒன்லி. திஸ் கேன் ஹேண்டில் 2 to the power of 7 bit, விச் மீன்ஸ் 128 கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸில் பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பாப்புலராக. ஸோ அதுக்கு வந்து இந்த என்கோடிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா, எத்தனை பிட்ஸ் வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 to the power of 7 bit. ஓகே, அதாவது 128 கேரக்டர்ஸ் வரைக்கும். ஓகே, இந்த சிஸ்டம் ஈச் கேரக்டர் ஹேஸ் இண்டிவிஜுவல் நம்பர். ஸோ இந்த ஆஸ்கி கேரக்டர், இந்த ஆஸ்கி என்கோடிங் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். The new edition ASCII 8 has 2 to the power of 8 bits and can handle 256 characters are represent from 0 to 255 unique numbers. So, in the ASCII la pathinga appadina new version vandirukku. So, adula vande bit pathinga appadina 2 to the power of 8 bit handle pandranga. So, idula ethana characters irukku appdin pathinga 256 characters namma use pandrom. Okay va? So, represent from 0 to 255 unique numbers வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, த ஆஸ்கி கோட் ஈக்குவலன் டு அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் கேபிட்டல் ஏ இஸ் 65. ஸோ இந்த வேர்ஷன், ஆஸ்கி 8 வேர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, கேபிட்டல் ஏவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 65. ஓகே, த பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆஸ்கி 7 bit வேல்யூ இஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே இருந்த வேர்ஷனில் 7 bit. ஸோ அதில் வந்து, ஸோ எப்படி வேல்யூ மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள், 1000001 கொடுத்துருக்கோம். அப்போ அதுவே 8 bit எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு பிஃபோராக மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 0 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 8 bit. ஸோ இப்போ பாப்புலராக நம்ம 8 bit தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஆஸ்கி அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ அதுக்கான டேபிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆஸ்கி டேபிள். ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், ஸோ இதில் ஆல்ஃபாபெட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெசிமல் நம்பர், அவர் பைனரி நம்பர், அதோடைய ஆக்டல் நம்பர், அதோடைய ஹெக்ஸா டெசிமல் நம்பர். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆல்ஃபாபெட்ஸ் கேபிட்டல் ஏ அப்படின்னா என்னன்னு சொன்னேன், ஸோ டெசிமல் நம்பர் அதோடைய வேல்யூ 65. ஓகே, அதை பைனரி வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். 65 அப்படின்ற வேல்யூவை நம்ம 2 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த பைனரி வேல்யூ கிடைக்கும், 0100001. இதுதான் நம்மளுடைய 8 bit பைனரி வேல்யூ. ஸோ இப்படி தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளுடைய ஏ அப்படின்னு நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா, இந்த மாதிரி பைனரி கூட அது வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கான ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர் என்ன, ஹெக்ஸா டெசிமல் நம்பர், ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ நமக்கு இதில் வெரி இம்பார்ட்டன்ட் டெசிமல் நம்பர் அண்ட் பைனரி நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ஃபாபெட் பிக்கு 66. ஸோ அதுக்கான பைனரி வேல்யூ என்னன்னு பாருங்கள். கேபிட்டல் சிக்கு அதுக்கான பைனரி வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப் டு ஏ டு இசட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, கேபிட்டல் லெட்டரில் ஏ டு இசட். ஸோ இசட்க்கான வேல்யூ என்னன்னு பாருங்கள், 90, அதாவது 90. ஸோ அப்போ அதுக்கான பைனரி கோடு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஸ்மால் லெட்டர் எபிசிட். ஸ்மால் லெட்டர் ஏக்கு என்ன வேல்யூ, 97. ஓகேவா? டெசிமல் நம்பர் என்ன, 97. ஸோ அதோடைய பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க, 0110001. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மால் லெட்டர் பி 98. ஸோ இதோடைய பைனரி வேல்யூ. ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அடிக்கடி எக்ஸாம்பிளாக கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, அதேமாதிரி ஸ்மால் ஏ ஸ்மால் பி, கேபிட்டல் இசட் ஸ்மால் இசட், இதோடைய வேல்யூஸ் தான் அடிக்கடி 1 marks கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, நான் எந்த லெட்டர் கேட்டாலும் நம்ம ஆர்டராக அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எழுதி பார்த்து நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் ஏபிசிட்டில் பார்த்தீங்கன்னா இசட் வரைக்கும். ஸோ இசட்டோடைய டெசிமல் வேல்யூ 122.
ஓகேவா? ஸோ இது 122, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூமரல்ஸ். ஸோ நியூமரல்ஸ் பார்த்திங்கன்னா 0 to 9 வரைக்கும் கூடிய நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. ஜீரோவுடைய வேல்யூ 48, இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ஜீரோவுடைய டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான வேல்யூ 48, ஆஸ்கி கோடு இது எல்லாமே. ஸோ மைண்டில் ஸோ இதை நல்லா வச்சுட்டு படிங்க. ஜீரோக்கான வேல்யூ 48. ஓகே, ஸோ அதேமாதிரி 9க்கான வேல்யூ 57. ஸோ அதுக்கான பைனரி வேல்யூ என்ன, ஆக்டல் வேல்யூ என்ன, ஹெக்ஸாடெசிமல் என்னன்னு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. ஸோ சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தோம்னா டெசிமலை எப்படி கன்வெர்ட் ஆகும், டெசிமலேருந்து ஆக்டல் எப்படி கன்வெர்ட் பண்ணீங்க, ஹெக்ஸாடெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணீங்கன்னு சம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த அவுட்புட் கிடைச்சிடும். ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ ஜீரோக்கான வரி 48, டெசிமல் நம்பர்னா டெசிமல் டு ஆக்டல். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், ஸோ அதை வந்து இங்கே பார்க்கணும். ஓகே, 48 எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், டெசிமல் டு ஆக்டல்னா நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 48 நம்ம என்ன பண்ணுவோம், 8 டிவைட் பண்ணால் நமக்கு ஆக்டல் நம்பர் 60 கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ வேல்யூ இப்போதைக்கு நீங்கள் டெசிமல் நம்பர் மட்டும் ஞாபகம். ஸோ ஜீரோக்கான வேல்யூ 48, இது மறக்கவே கூடாது. ஓகே, அதுமாதிரி 9க்கான வேல்யூ 57. ஓகே, ஸோ லைக் தட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் இருப்பாங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கும் வந்து இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ பிளாங்க் ஸ்பேஸ், ஸோ இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாங்க் ஸ்பேஸ், ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்கு கூட டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னா 32. இதுதான் அதோடைய ஆஸ்கி கோட், 32. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்ட்ராமெட்ரி சிம்பிளுக்கு 33. ஸோ டபுள் கொட்டேஷனுக்கு 34. ஸோ அதேமாதிரி நிறைய சிம்பிள் பண்ண, கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் டைல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 126. ஓகே, ஸோ இதுதான் வந்து 126 கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இதுதான் டோட்டலாக 126 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆஸ்கியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும், ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கும், ஒரு ஒரு லெட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் ஆஸ்கி கோடில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், இது எல்லாமே எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம டெசிமல் நம்பரை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னாலே மற்றது எல்லாமே ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்குற நம்பர்ஸை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி, டெசிமல் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி 8-bit ஃபார்மாக தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு எல்லா லாங்குவேஜும் அதுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் அது யூஸ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிகோட் சிஸ்டம்னா என்ன, இப்போ நம்ம வந்து ஸோ ஏஎஸ்சிஐ அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மற்றது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து யூனிகோட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். திஸ் கோடிங் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ். த பாப்புலர் கோடிங் ஸ்கீம் ஆஃப்டர் ஆஸ்கி இஸ் யூனிகோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோடிங் சிஸ்டத்தில் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கோடிங் சிஸ்டம் தான் வந்து இந்த யூனிகோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பாப்புலர் கோடிங் சிஸ்டம் ஆஃப்டர் ஆஸ்கின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்கி வந்ததுக்கப்புறம் ஸோ ரொம்ப பாப்புலரான கோடிங் எது அப்படின்னா இந்த யூனிகோட் சிஸ்டம். ஸோ ஆஸ்கி ரெப்ரசன்ட் ஒன்லி 256 கேரக்டர்ஸ், தெர்ஃபோர் இங்கிலீஷ் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அலோன் கேன் பி ஹேண்டில்ட் பை ஆஸ்கி. ஸோ ஆஸ்கி கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 256 கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் மட்டும்தான் நம்மளால் இது யூஸ் பண்ண முடியும். ஓகே, பர்டிகுலர்லி தெர் வாஸ் ஏ சுச்சுவேஷன் வேன் த லாங்குவேஜஸ் லைக் தமிழ், மலையாளம், கனடா அண்ட் தெலுங்கு குட் நாட் பி ரெப்ரசன்டட் பை ஆஸ்கி. ஓகே, ஸோ இப்போ அமெரிக்கன் லாங்குவேஜஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, சாரி யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எல்லாமே ஆஸ்கியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதர் லாங்குவேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம தமிழ், மலையாளம், கனடா அண்ட் தெலுங்கு இதெல்லாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த லாங்குவேஜ் நம்ம கொடுத்தோம்னா அதை வந்து ஆஸ்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அந்த கோடிங் சிஸ்டம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஹென்ஸ் த யூனிகோட் வாஸ் ஜென்ரேட்டட் டு ஹேண்டில் ஆல் த கோடிங் சிஸ்டம் ஆஃப் யூனிவர்சல் லாங்குவேஜஸ். ஸோ திஸ் இஸ் 16-bit கோட் அண்ட் கேன் ஹேண்டில் 65,536 கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் 1 marks கேட்பாங்க. ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எத்தனை பிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அந்த யூனிகோட் சிஸ்டத்தில் டோட்டலாக எத்தனை பிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 16-bit. ஆஸ்கியில் 7-bit இருந்துச்சு, அடுத்து 8-bit இருந்துச்சு. ஆஸ்கி 8 வெர்ஷனில் 8-bit, ஆனால் இதில் யூனிகோடில் பார்த்தீங்கன்னா 16-bit. ஓகேவா? ஸோ 16-bit கோடிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எத்தனை கேரக்டர்ஸ் பாருங்கள், இது வெரி இம்பார்ட்டண்ட் 1 mark. 65,536 இந்த நம்பரை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. ஸோ இது எல்லா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லேயுமே இது வந்து வந்துகிட்டே இருக்கும், எத்தனை கேரக்டர் வரைக்கும் மெமரி ஸ்டோர் ஆகும் அப்படின்றத கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ மறக்கவே கூடாது, 65,536 கேரக்டர்ஸ். ஓகே, இதான் 16-bit கோடு. ஓகே,
So in the value pathukonga Unicode scheme is denoted by hexadecimal numbers. Appa 16 bit appadinaale adu enna number hexadecimal numbers ku poidum. Okay, the Unicode table of Tamil, Malayalam, Telugu and Kannada is shown table 2.6. So over coding system ume namma inga kuduthirukanga. So Tamil, Malayalam, Telugu and Kannada. So idhukum coding system kuduthirukanga. So adha namma enna nan paathukalam. So idhilendu maximum questions idhirukku ketadilla. So irundhalum neenga vandu paathukonga. So Tamil la parunga over letters, over symbols. So adukana coding enna abindradellame inga kuduthirukanga paarga. So I appdin or letter kuduthirukanga. So aduk pathinga appdina enna kuduthirukanga paarga. So avade coding system B90. Okay, so mara appdina BBO adutha pathinga BBO adu mari kuduthirukanga. Sorry, 0BB0. Okay, so aduve vandu namma over letter kum. So indha maari illa pathina theriyum. So ஒவ்வொன்றுத்துக்கும் கோடிங் சிஸ்டம். ஸோ தமிழில் நம்ம டைப் பண்ணால் கூட ஸோ இந்த மாதிரி அது என்ன பண்ணிக்கணும், அதோடய கோடிங் சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதேமாதிரி சேம் மலையாளம். ஸோ மலையாளத்துலேயும் ஒவ்வொரு லெட்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கான கோடிங் சிஸ்டம் இதில் இருக்குது. ஸோ அப்படி தான் கம்ப்யூட்டர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், அந்த கோடிங்காக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். லைக் தட் தெலுகு. ஸோ தெலுங்குலேயும் பாருங்கள். ஸோ இதுலேயும் அப்படியே இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கனடா. ஸோ கனடாலையும் பாருங்கள். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி அந்த லெட்டர்ஸ் கொடுத்து ஸோ அதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இந்த லாங்குவேஜஸில் நம்ம கம்ப்யூட்டர்ஸில் என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் இந்த கோடிங் சிஸ்டமாக அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இனி கோடில் அந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த கோடிங் சிஸ்டம், அதாவது 16-bit ப்ராசர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது ஒர்க் ஆகும். ஓகேவா, அந்த கோடிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கோடிங் சிஸ்டம் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி ஆஸ்கி ஏற்கனவே வந்து இடி சிடிஎஸ்சி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நமக்கு இதில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னும்போது ஆஸ்கி அண்ட் யூனிகோட் சிஸ்டம். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு செகண்ட் சாப்டரில் பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் சாப்டரில் பார்ட் 2 இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.